हाई फ्रेंड्स वेलकम टू अवर चैनल एपड़ी नम्बर नीति वह 10th न्यू बुक जियोग्राफी फर्स्ट लेसन फर्स्ट पार्ट पाता इनके सेकंड पार्ट पाक इंडियाविन वडिकाल अमैप्पु अदुक्कु मुन्नाडी ओरु बॉक्स ओन्नु नेतिके नम्म पार्क्कल अदुवुम पात्तरलाम ओके उंगलोड नोट पेन एडुत्तुकोंग रेडी आयिरुंग ओके ओके இந்தியாவின் வட இந்திய பெரும் சமவெளியை காலநிலை மற்றும் நிலப்பரப்பின் பண்புகளை கொண்டு நாலு வகையாக பிரிக்கலாம். அதாவது இந்தியாவில் வந்துட்டு வட இந்தியாவுக்குல மேலே அதோட பெரும் சமவெளியை வந்துட்டு அங்கே இருக்கிற காலநிலை அங்கே இருக்கிற நிலம் இடம் அதோட பண்புகளை வச்சு நாலு வகையாக பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து ராஜஸ்தான் சமவெளி. ராஜஸ்தான் சமவெளி அப்படின்றது வந்துட்டு ஆரவல்லி மலை தொடர் இருக்குல்ல அதோட மேற்கில் வந்துட்டு 170,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் இருக்குது. அந்த அவ்வளோ தூரத்துக்கு இருக்குது ராஜஸ்தான் சமவெளி அப்படின்றது. ஓகேவா, இங்கே இருக்குது ஆரவல்லி மலை தொடருக்கு மேற்கில் இருக்குது. இந்த சமவெளி வந்துட்டு லூனி அப்புறம் சரஸ்வதி ஆறு அதோட படிவுகளால் உருவாக்கப்பட்டது. லூனி ஆறு சரஸ்வதி ஆறோட படிவுகளால் உருவாக்கப்பட்டது. தென் நிறையா வந்துட்டு உப்பு ஏரிகள் ராஜஸ்தான் சமவெளியில் காணப்படுது. ஜெய்ப்பூருக்கு அருகில் இருக்கிற சாம்பார் ஏரி அல்லது புஷ்கர் ஏரின்றது இதில் முக்கியமானதாக இருக்குது. ஓகேவா, இதான் வந்து ராஜஸ்தான் சமவெளி பற்றிய முக்கியமான இது. அந்த ஏரிகள் நேம்லாம் நல்லா பார்த்துக்கோங்க, எந்த ஆறு இடையில் வருதுன்னு பார்த்துக்கோங்க. ஓகேவா, இது எல்லாமே ஒவ்வொரு பாயிண்ட்ஸாக நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பஞ்சாப் ஹரியானா சமவெளி, அதாவது ஏறத்தால 1.75 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்ட பஞ்சாப் ஹரியானா சமவெளி வந்துட்டு இந்திய பாலைவனத்தோட வடகிழக்கில் அமைஞ்சிருக்குது. இந்த சமவெளி வந்து சட்லஜ் பியாஸ் அப்புறம் ராவி ஆறுகளினால் வந்துட்டு ஏற்படுற படிவுகளால் உருவானது. இந்த சமவெளி வந்து நீர்பிரிமேடாகவும் கங்கை யமுனை சட்லஜ் ஆற்றடை சமவெளியாகவும் இருக்குது. இதுதான் வந்துட்டு பஞ்சாப் ஹரியானா சமவெளி. அடுத்து கங்கை சமவெளி. கங்கை சமவெளி அப்படின்றது வந்துட்டு மேற்கில் யமுனை ஆறு இருக்குல்ல அதோட ஆறுலேருந்து கிழக்கில் வங்காளம் வரைக்கும், மேற்கில் யமுனை ஆறுலேருந்து கிழக்கில் வங்காளம் வரைக்கும் 3.75 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டிருக்குது இந்த கங்கை சமவெளி அப்படின்றது. கங்கையும் அதோடய துணை ஆறுகள் அதாவது காக்ரா, கங்கையோட துணை ஆறுகள் காக்ரா, காண்டாக், கோசி, யமுனை, சாம்பல், பெட்வா, இது எல்லாமே வந்து அதிக அளவில் வண்டல் படிவுகளை வந்து படிய வச்சு இந்தியாவோட மிகப்பெரிய சமவெளியை உருவாக்குது. கங்கை சமவெளி வந்துட்டு கிழக்கு அப்புறம் தென்கிழக்கு நோக்கி ரொம்ப ஒரு மென் செறிவு அமைஞ்சிருக்குது. ஓகேவா, நெக்ஸ்ட்டு பிரம்மபுத்திரா சமவெளி. பிரம்மபுத்திரா சமவெளியோட நிறைய பகுதி பார்த்திங்கன்னா எங்கே இருக்குதுன்னா அசாமில் தான் இருக்குது. பிரம்மபுத்திரா எங்கே இருக்குன்னா அசாமில் தான் இருக்குது. ஓகேவா, பிரம்மபுத்திரா ஆற்றினால் உருவாக்கப்படுற ஒரு தாழ்நில சமவெளியாக வந்துட்டு வடபெரு சமவெளியோட கிழக்கு பகுதியில் இது அமைஞ்சிருக்குது. இதோட அளவு பார்த்திங்கன்னா 56.275 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் வண்டல் விசிறிகளாகவும் தராய் எனப்படும் சதுப்புநில காடுகளாகவும் காணப்படுது. ஓகேவா, நெக்ஸ்ட்டு இந்தியாவோட வடிகால் அமைப்பை பார்க்கலாம். வடிகால் அமைப்பு அப்படின்றது வந்துட்டு முதன்மையாரும் துணையாரும் வந்துட்டு ஒன்றிணைந்து மேற்பரப்பு நீர் இருக்குல்ல அந்த முதன்மையாரும் துணையாரும் ஒன்று சேர்ந்து அதோடய மேற்பரப்பு நீரை வந்துட்டு கடல்லையோ இல்லை ஏரியிலையோ அல்லது ஏதாச்சும் ஒரு நீர்நிலையில் சேர்க்குற செயல் கலக்குது பார்த்திங்களா, அதுதான் வடிகால் அமைப்பு அப்படிங்கிறது. சரியா, எந்தெந்த ஆறு முதன்மையாரும் துணையாரும் ஒன்று சேர்ந்து அதோட மேற்பரப்பில் இருக்கிற நீரை வந்துட்டு ஏதோ ஒரு கடல்லையோ அல்லது ஏரியிலையோ அல்லது ஏதோ ஒரு நீர்நிலையில் அதை கொண்டு போய் சேர்க்குது பார்த்திங்களா, அதுதான் வந்துட்டு வடிகால் அமைப்பு அப்படின்றது. ஓகேவா, முதன்மை ஆறு துணை ஆறு வந்துட்டு இணைஞ்சு சேர்ந்து பாயும் பரப்பளவில் வடிகால் கொப்பரை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது ரெண்டும் சேர்ந்து பாயுது இல்லையா, அந்த ரெண்டும் சேர்ந்து அந்த பாயிற அந்த பரப்பளவை வந்துட்டு வடிகால் கொப்பரை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியா, வடிகால் அமைப்பு அப்படின்றது வந்து ஒரு பிரதேசத்தில் இருக்கிற நிலவியல் அமைப்பை வந்துட்டு பொறுத்து தான் அமையுது. ஆற்றுத்தொகுதி அப்படின்றது வந்துட்டு நீர்வளம், குடிநீர், போக்குவரத்து, மின்சாரம் அப்புறம் அதிக மக்களுக்கு வாழ்வாதாரத்தையும் அளிக்குது. ஓகேவா, இந்த ஆற்றுத்தொகுதி அப்படின்றது இவ்வளோ விஷயங்களை வந்து மக்களுக்கு தருது. ஓகேவா, இதெல்லாம் முக்கியம் இல்லை. ஃபஸ்ட்டு வடிகால் அமைப்புனா என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க, வடிகால் கொப்பரை அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு முக்கியமானது பாயிண்ட் வந்து இந்தியாவோட அமைவிட அடிப்படையில் வடிகால் அமைப்பை வந்து ரெண்டு பிரிவாக பிரிக்கலாம். அதை நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வடிகால் அமைப்புனா என்னென்னு நோட் பண்ணிக்கிட்டு அந்த பிரிவுகளை நோட் பண்ணிக்கோங்க. இமயமலையில் தோன்றும் ஆறுகள் ஒன்று, அடுத்து தீபகற்ப இந்திய ஆறுகள் ரெண்டு. ஓகேவா, இமயமலையில் தோன்றும் ஆறுகள் அப்படின்னா என்னென்னா சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா. தீபகற்ப இந்திய ஆறுகள் அப்படின்னா மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி, நர்மதை, தபதி. ஓகேவா,
ஃபஸ்ட்டு வந்துட்டு இமயமலையும் தோன்றும் ஆறுகள், அதை பார்க்கலாம். இந்த ஆறுகள் வந்துட்டு வற்றாத ஜீவநதிகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த இமயமலையில் தோன்றும் ஆறுகள் பற்றி ஒரு பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து வற்றாத ஜீவநதிகள், ஓகேவா? அதில் ஃபஸ்ட்டு ஒரு பார்ட்டு பார்த்திங்கன்னா சிந்து நதி. மொத்தம் மூணு சொன்னோம் இல்லையா, அதில் சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா, அதில் சிந்து நதி தொகுப்பு. அதில் என்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு அப்படின்னா, இது வந்துட்டு இதோட நீளம் உயரம் நோட் பண்ணிக்கோங்க. 2850 கிலோமீட்டர் நீளம், 5150 மீட்டர் உயரம். அந்த 2850 கிலோமீட்டர் நீளம் இருக்குல்ல, அதில் வந்து இந்தியாவில் 709 கிலோமீட்டர் மட்டும் போகுது, ஓகேவா? நெக்ஸ்ட்டு அதோட துணையாறுகள். துணையாறுகள்னு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு என்னென்ன துணையாறுகள் தோடுது அது கீழே பாருங்கள் கொடுத்துருக்கோங்க, இது எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஜூலம், சினாப். சினாப்ன்றது வந்துட்டு மிகப்பெரிய துணையாறு, சிந்து நதியோட மிகப்பெரிய துணையாறு வந்து சினாபு. அதில் வேறு என்னென்ன இருக்குது? ஜூலம், சினாபு, ராவி, பியாசு, சட்லஜ், ஓகேவா? இது எல்லாமே இதோட துணையாறுகள். அடுத்து கங்கை ஆற்று தொகுப்பு. கங்கை ஆற்று தொகுப்பு அதோட பரப்பளவு பார்த்திங்கன்னா 861,404 சதுர கிலோமீட்ரு. இந்தியாவோட மிகப்பெரிய வடிகால் அமைப்பு அப்படின்னா வந்துட்டு அது இந்த கங்கை ஆற்று தொகுப்பு தான். இந்தியாவிலேயே மிகப்பெரிய வடிகால் அமைப்புனா இது கங்கை ஆற்று தொகுப்பு, ஓகேவா? இது வந்து உத்தரகாண்ட். நான் சொல்கிறது எல்லாமே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் தான், அதை அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு சதுர கிலோமீட்ரு, அப்புறம் இந்தியாவிலேயே மிகப்பெரிய வடிகால் அமைப்பு. நெக்ஸ்ட்டு தேர்ட் பாயிண்ட் வந்துட்டு உத்தரகாண்ட் மாநிலத்தில் இருக்கிற காசி மாவட்டத்தில் 7010 மீட்டர் உயரத்தில் கங்கோத்ரி பனியாற்றிலிருந்து பாகிரதி அப்படின்ற பெயரோட உற்பத்தி ஆகுது. இது எங்கே உற்பத்தி ஆகுது அப்படின்னா உத்தரகாண்ட் மாநிலத்தில் காசி அப்படின்ற மாவட்டத்தில் 7010 மீட்டர் உயரத்தில் ஒரு பனியார் இருக்குது. அந்த பனியாரோட பேர் வந்து கங்கோத்ரி. அதுலேருந்து பாகிரதி அப்படின்ற பேரில் இது உருவாகுது, ஓகேவா? கங்கை ஆற்று தொகுப்பு. இதோட நீளம் பார்த்திங்கன்னா 2725 கிலோமீட்ரு. இதோட துணையாறுகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு என்னென்ன அப்படின்னா, வடபகுதியிலேருந்து வந்து கோமதி, காக்ரா, காண்டாக், கோஷி போன்ற துணையாறுகள் கங்கையோட இணையுது. தென்பகுதியிலேருந்து பார்த்திங்கன்னா யமுனை, சோனு, சாம்பல் போன்ற துணையாறுகள் இணைகின்றது. வடபகுதி அப்படின்னு போட்டு அந்த ஆறுகளை போட்டிருக்காங்க, தென்பகுதி அப்படின்னு போட்டு அந்த ஆறுகளை ஒன் பை ஒன்னாக நோட் பண்ணிக்கோங்க, சரியா? நெக்ஸ்ட்டு வங்கதேசத்தில் வந்து கங்கை பத்மா என்ற பெயரில் அழைக்கப்படுது. இந்த கங்கை ஆற்று தொகுப்பு வந்து வங்கதேசத்தில், அதாவது பங்களாதேஷில் எப்படி கூப்பிடுறாங்க அப்படின்னா பத்மா அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க, கங்கை பத்மா அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேவா? அப்புறம் கங்கை மற்றும் பிரம்மபுத்திரா ஆறுகள் ரெண்டுமே வந்துட்டு சேர்ந்து உலகிலேயே வந்து மிகப்பெரிய, உலகத்திலேயே மிகப்பெரிய டெல்டாவை உருவாக்கி பின்னாடி வந்துட்டு வங்காள விரிகுடாவில் போய் அது கலக்குது, ஓகேவா? எதாவது கங்கையும் பிரம்மபுத்திரா ஆறும் சேர்ந்து உலகிலேயே மிகப்பெரிய டெல்டாவை உருவாக்கி பின்னாடி வங்காள விரிகுடாவில் போய் கலக்குது, ஓகேவா? நெக்ஸ்ட்டு பிரம்மபுத்திரா ஆற்று தொகுப்பு. பிரம்மபுத்திரா ஆற்று தொகுப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா அது அடுத்தது. இதில் வந்து திபெத்தில் வந்து மானசரோவர் ஏரிக்கு கிழக்கில் வந்து கைலாஷ் மலைத்தொடரில் இருக்கிற செம்மாயுங்டங் அப்படின்ற பனியாற்றில் 5150 மீட்டர் உயரத்துலேருந்து இது உற்பத்தி ஆகுது, ஓகேவா? திபெத்தில் மானசரோவர் ஏரிக்கு கிழக்கில் கைலாஷ் மலைத்தொடரில் இருக்கிற செம்மாயுங்டங் அப்படின்ற பனியாற்றில் 5150 மீட்டர் உயரத்துலேருந்து உற்பத்தி ஆகுது. அது எங்கேருந்து உற்பத்தி ஆகுதுன்னு பார்த்தோம், கங்கை. அடுத்து பிரம்மபுத்திரா எங்கேருந்து உற்பத்தி ஆகுதுன்றதை நோட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு, இது முக்கியமான பாயிண்ட். நெக்ஸ்ட் பாயிண்ட் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா வந்து திபெத் பகுதியில் சாங்போ அப்படின்ற தூம், சாங்போனால் என்ன மீனிங் அப்படின்னா தூய்மை அப்படின்ற பெயரில் தான் இதை அழைக்கிறாங்க. இந்த பிரம்மபுத்திரா வந்து தூய்மை, சாங்போ அப்படின்னு சொல்லிட்டு திபெத்தில் இருக்கிறவங்க அழைக்கிறாங்க, இது முக்கியமானது. பிரம்மபுத்திரா ஆற்று தொகுப்போட இன்னொரு பேர் என்ன? சாங்போ, தூய்மை. இதோட நீளம் பார்த்திங்கன்னா 2900 கிலோமீட்ரு. இதில் வந்துட்டு 900 கிலோமீட்ரு மட்டும் இந்தியாவில் பாயுது, ஓகேவா? இவ்வளோ தான் இதில் முக்கியமான பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட்டு இதோட துணையாறுகள் நோட் பண்ணிக்கோங்க. துணையாறுகள் பார்த்திங்கன்னா வந்துட்டு திஸ்டா, மனாஸ், பராக், சுபன்ஸ்ரீ, இதெல்லாமே வந்துட்டு இதோட துணையாறுகள். நெக்ஸ்ட்டு வங்காளதேசத்தில் ஜமுனா அப்படின்னு சொல்லியும் கங்கை ஆற்றோட இணைந்த போது மேக்னா அப்படின்னு சொல்லியும் அழைக்கப்படுது. இந்த பிரம்மபுத்திரா ஆற்று பள்ளத்தாக்கு வந்துட்டு வங்காளதேசத்தில் ஜமுனான்னு சொல்லி சொல்கிறாங்க. திபெத்தில் என்ன சொல்கிறாங்க? சாங்போன்ற பேரில். வங்காளதேசத்தில் ஜமுனா, கங்கை ஆற்றோட இணைந்த போது வந்து மேக்னா அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. இத்தனை பேரில் வந்து இந்த பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்க அழைக்க ஆற்று தொகுப்பு அழைக்கப்படுது, ஓகேவா? இப்போது ஃபஸ்ட்டு என்ன பார்த்தாச்சு? நம்ம இமயமலையில் தோன்றும் ஆறுகள் மூணுமே பார்த்தாச்சு, சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா. இப்போ அடுத்து பார்க்க போகிறது தீபகற்ப மலையில் தோன்றும் ஆறுகள், ஓகேவா?
இதில் அந்த இமயமலையில் தோன்ற ஆறுகளோட சிறப்பு இயல்புகள்னு கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. என்னென்னா இமயமலையில் உற்பத்தி ஆகுது நீளமானவை மற்றும் அகலமானவை, இது ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். நெக்ஸ்ட் வந்து வற்றாத நதிகள், நீர்மின் உற்பத்தி செய்ய இயலாத நிலை, ஆற்றோட மத்திய மற்றும் சூழ்நிலை கீழ்நிலை பகுதிகள் போக்குவரத்துக்கு ஏற்றது. ஓகேவா? நெக்ஸ்ட் தீபகற்ப இந்திய ஆறுகள், அதாவது இது பார்த்திங்கன்னா தென்னிந்தியாவில் பாயும் ஆறுகள் தீபகற்ப ஆறுகள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. தென்னிந்தியா இருக்குல்ல நமக்கு கீழே, அதில் பாயிற ஆறுகள் எல்லாமே தீபகற்ப ஆறுகள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. அதில் ஃபஸ்ட்டு வந்துட்டு கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா மகாநதி, கோதாவரி, நெக்ஸ்ட்டு வந்துட்டு கிருஷ்ணா, காவேரி. ஓகேவா? எல்லாமே வந்துட்டு கிழக்கு நோக்கி பாயிற ஆறுகள். மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள்னு அதை ரெண்டாக பிரிக்கிறாங்க. அது என்னது அப்படின்னா நர்மதை, தபதி. மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள் இந்த தீபகற்ப இந்தியா ஆறுகளையே ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள் பார்க்கலாம், மகாநதி பார்க்கலாம். அதோட நீளம் வந்து 800 என்ன சொல்கிற பாயிண்ட்ஸ் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க போதும். அதில் முக்கியமானது 851 கிலோமீட்டர் நீளம். இதோட துணை ஆறுகள் என்னென்னு நோட் பண்ணிக்கோங்க, சீநாத், டெலன், சந்தூர், சித்ரட்லா, கெங்குட்டி, நன். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்தியாவோட மிகப்பெரிய டெல்டாக்கில் வந்துட்டு இது உருவாக்குது. இது வங்காள விரிகுடாவில் கலக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்துட்டு கோதாவரி, அதாவது தீபகற்ப இந்தியாவில் பாயிற மிக நீளமான ஆறு வந்துட்டு 1465 கிலோமீட்ரு இதோட நீளம் கோதாவரி. ஓகேவா? இது வந்து மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக் மாவட்டத்தில் இருக்கிற மேற்கு தொடர்ச்சி மலையில் உற்பத்தி ஆகுது. ஒவ்வொன்றும் எங்கே உற்பத்தி ஆகுது அப்படின்றது பார்த்துக்கணும். ஓகேவா? இது வந்து விருத்தங்கங்கா அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. இந்த கோதாவரி ஆறு வந்துட்டு விருத்தகங்கா அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. 3.13 லட்சம் சதுர கிலோமீட்ரு பரப்பளவு உள்ளது. இதோட பரப்பளவு எவ்வளோ அப்படின்னா 3.13 லட்சம் சதுர கிலோமீட்ரு. ஓகேவா? நிமிஷம். நெக்ஸ்ட் இதோட துணை ஆறுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூர்ணா, பெண்கங்கா, பிரணிதா, இந்திராவதி, தால், சாலாமி, இதெல்லாமே இதோட துணை ஆறுகள். ஓகேவா? நெக்ஸ்ட் கோதாவரி டெல்டா பகுதியில் நன்னீர் ஏரியான கொள்ளேடு ஏரி அமைஞ்சிருக்குது. இதில் வந்து கோதாவரி டெல்டா பகுதியில் நன்னீர் ஏரி, அதாவது கொள்ளேடு ஏரி அப்படின்றது அமைஞ்சிருக்குது. நெக்ஸ்ட் கிருஷ்ணா, மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கிறதுல அங்கே வந்து மேற்கு தொடர்ச்சி மலையில் மகாபலேஸ்வர் அப்படின்ற பகுதியில் ஒரு ஊற்றா உருவாகி 1400 கிலோமீட்ரு நீளமும் 2.56 லட்சம் சதுர கிலோமீட்ரு பரப்பளவும் வடிநிலத்தை இந்த கிருஷ்ணா நதி வச்சுருக்குது. இது தீபகற்ப ஆறுகளில் ரெண்டாவது பெரிய நதியாக இருக்குது. ஓகேவா? இதோட துணை ஆறுகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா கொய்னா, பீமா, முஷி, துங்கபத்ரா, பெடவாறு, அடுத்து காவேரி. காவேரி ஆறு வந்துட்டு கர்நாடகா மாநிலத்தில் குடகுமலையில் இருக்க தலைக்காவிரியில் உற்பத்தி ஆகுது. இதோட நீளம் பார்த்திங்கன்னா 800 கிலோமீட்ரு. இது வந்து தென்னிந்தியாவோட கங்கை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. இதோட துணை ஆறுகள் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹரங்கி, ஹேமாவதி, கபினி, பவானி, அர்காவதி, நொய்யல், அமராவதி. ஓகேவா? நான் சொல்கிற பாயிண்ட்ஸ் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, பட் எழுதி வச்சுக்கோங்க. திரும்ப திரும்ப அதை படிக்கும் போது தான் உங்களுக்கு ஞாபகம் வரும். எழுதாமல் ரீட் பண்ணால் கண்டிப்பாக ஞாபகம் இருக்காது. ஓகேவா? இது பார்த்திங்கன்னா அந்த காவேரி வந்து கர்நாடகாவில் ரெண்டாக பிரிஞ்சு சிவசமுத்திரம் அப்புறம் ஸ்ரீரங்கப்பட்டினம் அப்படின்னு சொல்லிட்டு புனித ஆற்றுத்தீவுகளை உருவாக்குது. ரெண்டு புனித ஆற்றுத்தீவுகளை தீவுகளாக உருவாக்குது, ஆற்றுத்தீவுகள். ஓகேவா? இது ஆற்றுத்தீவு அப்படின்னு கூட கேட்கலாம். நெக்ஸ்ட் மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள் என்னென்ன, நர்மதை, தபதி. ஃபஸ்ட்டு நர்மதை பார்த்திங்கன்னா மத்திய பிரதேசத்தில் இருக்கிற அமர்கண்டாக் பீடபூமியில் 1087 கிலோமீட்ரு உயரத்தில் உற்பத்தி ஆகி 1312 கிலோமீட்ரு நீளத்தில் இருக்குது இந்த நர்மதை ஆறு. இதோட பரப்பளவு பார்த்திங்கன்னா 98796 சதுர கிலோமீட்ரு. தீபகற்ப இந்தியாவில் வந்து மேற்கு நோக்கி பாயும் நதியாக இந்த நர்மதை இருக்குது. நெக்ஸ்ட் 27 கிலோமீட்ரு நீளத்தில் ஒரு நீண்ட கழிமுகம் உருவாக்கி காம்பே வளைகுடா வழியாக அரபிக்கடலில் இது கலக்குது. ஓகேவா? 27 கிலோமீட்ரு நீளத்தில் ஒரு பெரிய கழிமுகத்தை உருவாக்கி காம்பே வளைகுடா வழியாக போய் அரபிக்கடலில் போய் இந்த நர்மதை ஆறு கலக்குது. இது வந்து மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள்லேயே வந்து ரொம்ப நீளமானது இந்த நர்மதை ஆறு. ஓகேவா? இதோட துணை ஆறுகள், முதன்மையான துணை ஆறுகள் என்னென்ன அப்படின்னா நோட் பண்ணிக்கோங்க, பர்ணா, ஹலூன், ஹெரன், பஞ்சர், தூதி, சக்கார், டவா, கோலர். ஓகேவா? அதுதான். நெக்ஸ்ட்டு தபதி, தீபகற்ப இந்தியாவோட
முக்கிய ஆறுகளில் ஒன்று இது. 724 கிலோமீட்டர் நீளமும் 65,145 கிலோமீட்டர் சதுர கிலோமீட்டர் பரப்பளவும் உட்கொண்டது. முல்பாய் அப்படின்ற இடத்துல தான் இந்த தபதி ஆறு உற்பத்தி ஆகுது. ஓகேவா, இதோட துணை ஆறுகள் என்னென்ன அப்படின்னா வாக்கி, கோமை, அருணாவதி, அனர், நீசு, புரே, பஞ்சரா, போரி, இதெல்லாம் வந்துட்டு இதோட துணை ஆறுகள். ஓகேவா, இந்த தென்னிந்திய ஆறுகளோட சிறப்பு அப்படின்னு பார்த்தோன்னா மேற்கு தொடர்ச்சி மலையில் உற்பத்தி ஆகுது, குறுகலான மற்றும் நீளம் குறைஞ்சதாக இருக்குது. வற்றும் ஆறுகள்னு சொல்கிறோம் இதை. நீர் அதாவது புனல் மின்சாரம் உற்பத்திக்கு ஏற்றதாக இருக்குது, நீர்வழி போக்குவரத்திற்கு பயன்படாதது. ஓகேவா, பாடச்சுருக்கம். இந்தியா வந்துட்டு 6 இயற்கை பிரிவுகளை வந்து பிரிக்கப்படுது. அது வந்து என்னென்ன அப்படின்னா வடக்கு மலைகள், வடபெரும் சமவெளிகள், தீபகற்ப பீடமொழிகள், வீரபூமிகள், பாலைவனம், கடற்கரை சமவெளிகள், தீவுகள், இதெல்லாமே நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு வடக்கு மலைகள் 3 பிரிவாக உள்ளடக்கியது என்னென்னா டிரான்ஸ் இமயமலை, இமயமலை, பூர்வாஞ்சல் அல்லது கிழக்கு இமயமலைகள். நெக்ஸ்ட்டு வடபெரும் சமவெளிகள் வந்துட்டு என்னென்னா ராஜஸ்தான், பஞ்சாப், ஹரியானா, கங்கை சமவெளி, பிரம்மபுத்திரா சமவெளி. ஓகேவா, தீபகற்ப பீடபூமி வந்து 2 பிரிவுகளை உள்ளடக்கியது, மத்திய உயரிலும் தக்காண பீடபூமி. நெக்ஸ்ட் அந்தமான் நிக்கோபார் தீவுகள் மற்றும் லடாக் தீவுகள் இந்தியாவில் இருக்கிற 2 பெரிய தீவு கூட்டங்கள். இந்தியாவோட வடிகால் அமைப்பு வந்து வட இந்திய ஆறுகள் அதாவது இமயமலை ஆறுகள் மற்றும் தீபகற்ப ஆறுகள் என 2 பிரிவுகளாக பிரிக்கப்படுகின்றன. சிந்து ஆற்றுத்தொகுதி, கங்கை ஆற்றுத்தொகுதி மற்றும் பிரம்மபுத்திரா ஆற்றுத்தொகுதிகள் வட இந்தியா வந்துட்டு வளமாக்குது. மேலும் இவை வற்றாத தன்மை கொண்ட ஆறுகள். இதெல்லாமே நம்ம பார்த்து தான் ஒரு ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க. நர்மதா, தபதி, மாஹி மற்றும் சபர்மதி ஆறுகள் அரபிக்கடலில் கலக்குது. மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா மற்றும் காவேரி ஆறுகள் கிழக்கு நோக்கி பாய்ந்து வங்காள விரிகுடாவில் கலக்குது. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்துட்டு இங்கிலீஷ் வேர்ட்ஸுக்கு மீனிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது பேக் வாட்டர்னா என்ன, காயல்கள் அல்லது உப்பங்கழிகள், அதாவது ஆற்றோட முகத்துவாரத்தில் ஆற்று நீர் வந்து கடல் அலைகளால் தடுக்கப்பட்டு கடலில் வந்துட்டு கலக்காமல் தேங்கி இருக்கிறது தான் அந்த பேக் வாட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறது. காயல்கள் அல்லது உப்பங்கழிகள். கிளையாறு டிஸ்ட்ரிபியூட்ரி அப்படின்னா முதன்மை ஆறு வந்து அதோடய கடைப்பகுதியில் பல கிளைகளாக பிரிகிறது. ஆற்றடி சமவெளினா டோபு, 2 ஆறுகளுக்கு இடைப்பட்ட வளமான சமவெளி. ஓகேவா, நெக்ஸ்ட்டு களிமுகம் எஸ்டோரி அப்படின்னா ஆறு வந்து அதோட கடைப்பகுதியில் பல கிளைகளை பிரியாமல் ஒரே ஆறாக கடலில் கலக்கும் பகுதி. நெக்ஸ்ட்டு வற்றாத ஆறுகள்னு பார்த்திங்கன்னா பெரணியல் ரிவர்ஸு. ஆறுகள் வந்து ஆண்டு முழுவதும் நீரோட்டத்தோட நிலையான நீர் பிடிப்பு பகுதியையும் கொண்டிருக்குது, இதுதான் வற்றாத ஆறுகள்னு சொல்கிறது. கணவாய் அப்படின்னா பாசு, ஒரு மலை இரு மலைத்தொடர்களோட ஊடாக செல்லும் குறுகிய பாதை தான் கணவாய். தீபகற்பம் அப்படின்றது பெனிசுலா, 3 புறங்களிலும் நீரால் சூழப்பட்ட நிலப்பகுதி. துணைக்கண்டம்னா என்னது, சப்கான்டினென்ட். நமக்கே தெரியும் இந்தியா வந்து ஒரு சப்கான்டினென்ட்டு. ஒரு கண்டத்திற்குரிய அனைத்து பண்புகளையும் கொண்டுள்ள மிகப்பெரிய நிலப்பரப்பு துணைக்கண்டம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. திட்ட நேரம்னா ஸ்டாண்டர்ட் டைமு, ஒரு நாட்டோட மைய தீர்க்கத்தோட தலைநேரத்தை திட்ட நேரம் சொல்லி சொல்கிறோம். துணை ஆறு ட்ரிபியூட்ரி, ஒரு சிற்றோடை அல்லது ஆறானது முதன்மை ஆற்றுடன் ஒன்று சேருவது. ஓகேவா, இதோட அவள் தான் இந்த லெசன் முடிஞ்சது. ஓகேவா, ஃபஸ்ட் லெசனில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு மோஸ்ட்லி நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ எல்லாத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். இதில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் இருக்கோ எல்லாமே இதில் கவர் ஆகிடும். பட் நீங்கள் கேட்கும் பொழுதே அதை வந்து நோட் வந்து எழுதிக்கிட்டு அதுக்கப்புறம் 1 தடவை 2 தடவை அதை ரீட் பண்ணுங்கள், படிங்க, சரியா? ஏன்னா இதில் நிறைய டேட்டாஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நீங்கள் சும்மா ரீட் பண்ணிவிட்டு போனால் சரியாக வராது. ஓகேவா, எழுதி வச்சு மனசில் பதிய வைக்கணும். இந்த லெசன் இம்பார்ட்டன்ட் லெசன், நல்லா படிங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாச்சும் இன்னும் கொஞ்சம் இந்த லெசன்ஸ் நடத்தினா நல்லாயிருக்கும், இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு என்ன சஜஷன்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன முடியுதோ உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணித்தரோம். ஓகே, பை.